ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரமில்லை வபரத்து. லங்கா என்டர்டெயின்மெண்ட்லேருந்து உங்கள் நண்பன். இன்றைக்கி ரெண்டு விஷயம் நம்ம பார்க்குறோம். எங்களோட ஒரு ஃபோட்டோவை வச்சு நாங்கள் அதை எப்படி பேச வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமும், அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்க்ரீனில் ஒரே டைமில் நாலு வீடியோவை எப்படி நாங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கூடாது அப்படின்றத இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அது முதல்ல எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் லங்கா என்டர்டெயின்மெண்ட். டைரெக்டாக அவங்களோட ஃபேஸ்புக்கில் போய்ட்டு மேலே சர்ச் பாரில் லங்கா என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட பேஜ் வரும். இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த ஃபாலோயிங் பட்டன், இந்த ஃபாலோயிங் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் டிஃபால்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து சி ஃபர்ஸ்ட் அப்படின்றதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் சி ஃபர்ஸ்ட் அப்படின்றதுக்கு சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நான் ஃபேஸ்புக்கில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் வந்து உங்களோட ஃபோன் நோட்டிஃபிகேஷன் பேரில் காட்டக்கூடியதாக இருந்திருக்கும். இது வரைக்கும் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த ரெட் கலர் பட்டனில் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன், நான் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் யூடியூப்பில் போடக்கூடிய எந்த ஒரு பதிவாக இருந்தாலும் உடனுக்குடனே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் பாரில் காட்டி கொண்டு இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கொள்கிறோம். வாங்க அன்றைக்கு நான் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பீக் பிக். ஸோ இந்த சப்ஸ்கிரைபர் லிங்க் வந்து யூடியூப்பில் வீடியோ கீழேயும் ஃபேஸ்புக்கில் வீடியோக்கு மேலேயும் நாங்கள் கொடுத்துருப்போம். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சிம்பிள். அதில் வந்து நீங்கள் எந்த ஒரு செட்டிங்ஸும் செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் என்ன விஷயத்தை நீங்கள் பேச வைக்க போகிறீங்க, அதாவது உங்கள் ஃபோட்டோவை ஹெட் பண்ணி நீங்கள் எந்த விஷயத்தை பேச வைக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிள் லங்கா, சாரி, வெல்கம் டு லங்கா டைப் டைப் பண்ணி கொடுக்குறேன். வெல்கம் டு, சாரி, லங்கா என்டர்டெயின்மெண்ட். ஸோ இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன். இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி நான் வந்து ப்ளே பண்ணி விடுறேன். உங்களுக்கு விளங்குமான்றது சந்தேகம். ஸோ இப்படி வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அப்புறமா இதில் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தந்துருக்குறாங்க. இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து இதில் வாய்ஸை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேல் வாய்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் வாய்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கொள்ளலாம். அப்புறமா நீங்கள் வந்து செலக்ட் த வாய்ஸ், அதாவது சாரி, எஃபெக்ட் அப்படின்றது இருக்குது. எஃபெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் எந்த எஃபெக்டில் நீங்கள் வந்து பேசிக்கொள்ளணும், அதாவது ரோபோட் கேவே மோன்ஸ்டர் அப்படின்ற நிறைய ஆப்ஷன் தந்துருக்குறாங்க. இப்படியும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கொள்ளலாம். சரி, நான் அப்படி எல்லாம் டைப் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துட்டேன். இப்போ நான் வந்து எப்படி இந்த ஃபோட்டோ எட் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் இல்லை, எட் ஃபேஸ் அப்படின்றது இருக்குது. இந்த எட் ஃபேஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து செல்ஃபி எடுத்துக்கூட நீங்கள் இதில் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஃபைல் மேனேஜர்லேருந்து ஒரு ஃபோட்டோவை கூட நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போது எக்ஸாம்பிள் அவங்க ஒரு பிக்சர் தந்துருக்குறாங்க. ஸோ இதுதான் அதோட பேசிக் பிக்சர். இப்போ எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ தேவை அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணி கொடுத்தேன். இந்த கேலரி பட்டன் இருக்குது, இந்த கேலரி பட்டன், இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை எட் பண்ணி கொள்ளலாம். நான் இப்போது ஸ்ரீதேவியோட ஃபோட்டோ ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நான் சூஸ் பண்ணி கொடுத்தேன். இப்போது வந்து ஜெனரேட்டிங் ஆகுது 3D மாடலுக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ இந்த கன்ரெட்டிங் சிமிட்ட டைமில் இப்போ நாங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். நமக்கு விளங்கமாக இருக்கும். ஸோ நான் வந்து மேல் வாய்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மேல் வாய்ஸ் வருது. இது நான் ஃபீமேல் வாய்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபீமேல் வாய்ஸ் வரும். இது வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து சேவ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் சேவ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களோட ஃபைலுக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் எடிட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். அப்புறமா ஷேர் பட்டன் உங்களுக்கு டைரெக்டாக தந்துருக்குறாங்க. இது மூலமாக நீங்கள் உங்களோட நெட்ஒர்க்குக்கும் உங்களோட ஃபேஸ்புக், அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர், இது மாதிரியான சோஷியல் நெட்ஒர்க் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். அப்புறமா இன்னொரு விஷயம், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வந்து எங்களோட வாட்ஸ்அப் கூட வந்து நாங்கள் வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணிக்கொள்கிறது அப்படின்றது.
இந்த கோல்டு ரெக்கார்டோட லிங்க் வந்து நான் வீடியோ கீழே கொடுத்துருப்போம், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது இன்டர்ஃபேஸும் ரொம்ப சிம்பிளாக தந்துருக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் எந்த விதமான ஒரு செட்டிங்ஸும் செய்ய தேவையில்லை, ஜஸ்ட் இது பட்டனை வந்து நீங்கள் ஆன் பண்ணி விடுறதும் ஆஃப் பண்ணி விடுறது மட்டும்தான். இதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நீ உங்களுக்கு வர கோல் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரெக்கார்ட் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், அதாவது நீங்கள் அவுட் கோயிங் இன்கமிங் கோலை வந்து இன்கமிங் இருந்தால் இதில் வந்து உங்களுக்கு இன்கம் அதாவது உங்களுக்கு வந்த கோலெல்லாம் வந்து இதில் ரெக்கார்ட் ஆகியிருக்கும். இதே வந்து அவுட் கோயிங் அதாவது நீங்கள் எடுத்த கோலாக இருந்தால் இதில் நீங்கள் கோல் அவுட் அப்படின்ற கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதை பார்த்துக்கொள்வதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு சாஃப்ட்வேர் தான். அப்புறமா நாங்கள் பார்க்குறதுக்கு இருந்தது இந்த ப்ளே வீடியோஸ் ஃபோ ஃபான். நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரே ஸ்க்ரீனில் நான் அப்படி நாலு வீடியோ நான் ப்ளே பண்ணி கொடுக்குறது அப்படின்றது. இப்போ நான் வீடியோ ஒன்று எட் பண்ணணும், மேலே இருக்கிற அந்த க்ரீன் கலர் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி நான் வந்து ஒரு வீடியோ சூஸ் பண்ணி கொள்கிறேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டில் இருக்கிற வீடியோ நான் வந்து ஃபஸ்ட்டில் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அது எனக்கு ப்ளே ஆகுது. அப்புறமா செகண்டாக இருக்கிறது அதில் வந்து நான் ரெண்டாவது சாங்கை வந்து நான் பண்ணி கொள்கிறேன். அப்புறமா மூணாவது நான் மூணாவதாக இருக்கிறத வந்து நான் இன்னொரு சாங்கும் நான் வந்து ஆட் பண்ணி கொள்கிறேன். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நாலு வீடியோ வந்து சேம் ஒரே டைமில் வந்து எனக்கு ப்ளே ஆகுது. இதில் எனக்கு தேவையான வீடியோ வந்து நான் வாட்ச் பண்ணிக்கொள்ளலாம். ரொம்பவே ஒரு அம்சிங்கான ஒரு அப்ளிகேஷன் இது. நீங்கள் எயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் க்ளோஸ் மார்க் தந்திருக்கிறாங்க, அந்த க்ளோஸ் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிக்கொள்ளலாம். ஸோ இப்படி வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கொள்ளலாம், உங்களுக்கு விளங்கிருக்குமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயமாக இன்னொரு வீடியோ உங்களுக்காக நான் கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன்.